ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். இது வீட்டில் இருக்க பசங்க பொண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃப் பிஸ்னஸ் மேன் எல்லாருமே பண்ணலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமாக சொல்லி தருவாங்க. மீட்டிங் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாரோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. நீங்களும் ஹெட்செட் போட்டு பாட்டு கேளுங்க. சத்தியமா சொல்றா, உனக்கு எல்லாம் சமுதாயத்துல சோறு கிடைக்காதுடா. பச்சை புள்ளிய பாலங்கணத்துல தள்ளி விட்டாங்களே. நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணே இல்ல 9 அண்ணே என்னையும் சேர்த்து. கோபத்துல குறுக்க இருக்க தம்பிய மறந்துட்டனே. எல்லாருக்கும் வணக்கம். எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பொண்ணு வீட்டுல உன் போட்டோ கேட்டிருப்பாங்களே, யார் போட்டோ கொடுத்த? நீங்க சொல்லுங்க. பையன் ரொம்ப அழகா இருப்பாப்புல. எங்க ஊர்க்கா சொல்லு. பையன் ரொம்ப அழகா இருப்பாப்புல. மர்க்கா மர்க்கா சொல்லு. பையன் ரொம்ப அழகா இருப்பாப்புல. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு எப்படி தேவைப்படும்னா ஒரு ஐஏஎஸ் இருந்தா போதும், மத்த வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அந்த பொண்ணு போனா போதும். சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். மேல் என்னோட வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட வராது, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, புரியுதா? என் வீடியோ வருதுதானே கொலப்படுறீங்க. இனி நான் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன். இதான் என்னோட லாஸ்ட் வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. சந்தோஷம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பொண்ணுங்க வெக்கப்படுறது. அட பசங்களா, நீங்க வெக்கப்படும் போது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்குது எங்கள் அண்ணன் தான், காத்துக்கருப்பு கலை. உங்களுக்கே தெரியும் இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயாங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டுனாரு. அந்த அக்காவை வீட்டுக்கே இட்டு வந்துட்டார். இட்டு வந்தப்போ அவங்க வீட்டுக்காரங்க எல்லாமே வந்து அடித்து மண்டியில் அடிச்சிட்டாங்க.
ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? போலீஸ்காரன் தான் அச்சு அச்சு இப்படி ஆகிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஜெயா ஜெயனே சொல்லிட்டு தெரியும். டக்குன்னு டென்ஷன் ஆகும், டக்குன்னு சிரிக்கும், டக்குன்னு என்னென்னமோ பண்ணும். லூசுங்கிறான், பைத்தியங்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ என்னன்னு தெரியல, டிக்டாக்ல தான் பண்ணிட்டு இருக்குது, டிக்டாக்ல தான் பண்ணிட்டு இருக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன அர்த்தம்? நீ ஒரு அர்த்தம். ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் காத்துக்கருப்பு கலை. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கேடிவியில் செம்பருத்தி நாடகம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நம்பிட்டீங்களா? கேடிவியில் எப்படி நாடகம் ஓடும்? எவ்வளோ பெரிய வாய். எந்த பரதேசர் அந்த மாதிரி? எட்டு ஷோவுக்கு போலீஸ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். பூதபோமா பூதபோமா நானு சூத்து கொஞ்சிவே. அந்த கேள்வி நல்லா சொல்ல சொல்லு, என் காலில் இரும்போ மாறிவிடுது. பாட்டி, இப்ப ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய் பேர் என்ன? கொரோனா வந்திருக்கப்பா. கொரோனான்னு சொல்லாதீங்க, குருமான்னு சொல்லுங்க. போடா மெண்டல். தெரிஞ்சு போச்சா? இடுப்பு எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. Hi sir. Hi sir. Happy birthday. Happy birthday. Many happy returns. Thank you. God bless. ஏண்டா கமா இருந்தால ஒரு நியாயம் வேணாமாடா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறா ஒருத்தன பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவன பாரு, வர தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்குது அடிச்சிட்டு வா 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 வா. முறைக்கிற சீனியர். சரியான ஆம்பளையா இருந்தா தொடரா பாக்கலாம். அசல்ட்டா தொடுவங்கற பொட்டச்சு தானே, இவ்வளவுதான் நினைச்சியா? ஈர கொலைய அறுத்துருவன். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. என்ன சொல்ல வர? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. என்ன ரொம்ப உறவு பண்ற? ஒண்ணும் பண்ண விட மாட்டேன். நீ படிச்சு இந்த விஷயத்துல உஷாரா இருங்க. எந்த மூடுல பெத்து போட்டானோ? யூயோ, மூணு முறைகிட்டு சுத்துதுங்க. இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன். எழுத்துல பேர் ஸ்டார்ட் ஆகுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாங்க. இவங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத பார்த்து அதை அடையணும் அப்படிங்கறதுக்கான முயற்சிகளை செஞ்சுகிட்டே இருப்பாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? ஒரு
கத்துக்கே அவன்ட்ட இருந்து பத்து வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. ஏய் எங்க அப்பா மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாரா? அது எப்படி? நான் வேலை வெட்டிக்கே போல, உங்க அப்பா ஓகே சொல்லிருப்பாரு. பையன் என்ன பண்றேன்னு கேட்டாரு, வயித்துல எட்டி உதைக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ பேரன் லவ்லி போட்டா என்னாச்சு? கர்ப் கர்ப் இல்ல பாம் கர்ப்பாம். அடி வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதல் தினம் மருது. அட மானகட்ட மூதறிகளா, மேல வந்த இந்த அக்கப்புறம் நடக்குது. ஐயோ இவன ஒருத்த பாத்துட்டா வா ஓடி போயிடலாம். இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அழுக்குவார் பட்டி ஆக்கிடுவாங்க மாப்ள. உடுச்ச மாப்ள பாயிண்ட மாப்ள, எனக்கு அந்த பிள்ளை விட பிரச்சனை இல்ல மாப்ள. இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு.